அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னோட முந்தைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தைக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இது ஒரு சைடில் இருக்கிற ஃப்ரண்ட் போர்ஷன், இது வந்து இன்னொரு சைடு. இந்த இடத்துல பட்டன் போர்ஷன் வரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சைடோட பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு எப்படி வந்து டாட்ஸ் மார்க் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் வந்து நெக்கு. நான் ஏற்கனவே இந்த இடத்துல நெக்குன்னு எழுதியிருக்கிறேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்துட்டு ஆம் போர்ஷன். எப்பொழுதுமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண உடனேமே நம்மளோட நெக் போர்ஷன் எது, ஆம் போர்ஷன் எது அப்படின்றத நம்ம இந்த மாதிரி மார்க்கரில் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏன் அப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுமே அப்படி வளைவாக தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் எது வந்துட்டு நெக் போர்ஷன், எது ஆம் போர்ஷன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அது இல்லாமல் பிகினர்ஸ் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது, உடனே நம்ம கட் பண்ண உடனேமே இந்த இடத்துல தான் நம்மளோட நெக் வரணும், இந்த இடத்துல தான் நம்ம ஆமை ஜாயின் பண்ணணும். அதாவது கை, நான் ஆமன்னு சொல்கிறது கையை சொல்கிறேன், கையை ஜாயின் பண்ணுற போர்ஷன் இது தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே மார்க்கரால் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா, ஸோ நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா வெட்டின உடனேமே தைக்க முடியாது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டேவோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ இல்லை ஒரு 2 hours கழிச்சோ நம்ம தைக்க உட்காந்தோம் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நம்ம விரித்து போட்டோனையுமே கிளாத்தை நம்மளுக்கு வந்துட்டு எல்லா மார்க்கிங்கும் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த பக்கம் தான் நம்மளுக்கு நெக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் தான் நம்ம ஆர்ம் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தோன்னே கிளியராக ஆகிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி மார்க்கரில் உடனே நெக்கு எது, கைப்பகுதி எது அப்படின்றத மார்க் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு முக்கியமாக இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாட்ஸ் எப்படி வந்துட்டு தைக்கிறது. இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே பிகினர்ஸ் எப்படி டாட்ஸ் பிடிக்கிறதுனே கரெக்டாக வரல. ஸோ மேஜரான ப்ராப்ளமே அதுவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டாட்ஸ் வந்து நேராக வரல, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, அதுமாதிரி இந்த சைடு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஸோ எங்களுக்கு ஃபிட்டாக இல்லை அப்படின்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இந்த மெத்தடில் வந்துட்டீங்கன்னா உங்களோட டாட்ஸில் எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா எப்படி டாட்ஸ் இப்போ வந்துட்டு மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன், பிகினர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டாட் வரும், அதாவது இது கீழ்ப்பகுதி, நம்ம போட் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு டாட். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது பட்டன் போர்ஷன், பட்டன் போர்ஷனில் சென்டரில் இதேமாதிரி ட்ரையாங்கிளில் ஒரு டாட். இது ரெண்டுத்துக்கும் சென்டராக வச்சு ஆம்ல ஒரு டாட். ஸோ இதுதான் டாட்ஸ், மூணு டாட்ஸ் கரெக்டாக நம்ம வந்துட்டு பிடிச்சிட்டோம், ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக வரும். ஸோ அதை எப்படி வந்துட்டு நான் மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த போட் மாதிரி இருக்கிற போர்ஷனை, பட்டி போர்ஷன், அதாவது நம்மளோட பட்டன் போர்ஷன்லேருந்து 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 வருது, அங்கேருந்து ஒரு 2 inches. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் பட்டன்லேருந்து 3 inches வச்சுருக்கிறேன், மார்க் பண்ணிட்டேன். 3லேருந்து 5க்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து 3 inches, அங்கேருந்து இங்கே, அதாவது ஆரம்பத்திலேருந்து இங்கே வச்சிங்கன்னா இங்கே 5, 3லேருந்து வச்சிங்கன்னா இந்த 5 inches, 5th inch ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியே நீங்கள் ஷோல்டர் போர்ஷனுக்கு வந்தீங்கன்னா, இது வந்து நெக் பார்ட்டு, இது வந்து ஆர்ம் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த நெக் சைட்லேருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க, நெக் சைட்லேருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது
இதுதான் அவுட்டர் சைடு. இதையும் அதாவது நான் ஷோல்டர்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்கிலிருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் மார்க்கு, கீழேருந்து பட்டன் போர்ஷன்லேருந்து 3, 3லேருந்து 5, ரெண்டுத்துக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சென்டர் பண்ணிக்கோங்க, இங்கே பிடிச்சிக்கோங்க. நான் இதை ஃபோல்ட் பண்ணுறேன் ஷோல்டரில். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன், அதாவது தேர்டையும் ஃபிஃப்த்தையும் நான் என்ன செய்கிறேன், ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது இப்படி வருது. ஸோ இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் இங்கேருந்து இப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கேருந்து 3, இங்கேருந்து திரும்ப 5. அடுத்தது நம்ம ஷோல்டரில் நெக் பார்ட்லேருந்து ஒரு 1 இன்ச். ஸோ அந்த 1 இன்ச்சை நான் ஃபோல்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 3யையும் 5யையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். 3யையும் 5யையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1 இங்கே பிடிச்சிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம சென்டர் பார்ட்டு, நம்ம கீழே வரக்கூடிய டாட் பகுதி. ஸோ நான் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது, இதிலேருந்து அப்படியே நான் கோடு போட்ட மாதிரியே அப்படியே ஒரு க்ராஸாக ஒரு தையல் போட போகிறோம். நான் தையல் போட்டுட்டு நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ராட்ஸை இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இங்கே ஆரம்பித்து நான் மார்க் பண்ண இடத்துக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இருக்கிற டாட்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த அதே மாதிரி நம்ம அதாவது பட்டன் சைடு தைக்கிற டாட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, ரெண்டாக ஜாயின் பண்ணு, ரெண்டாக ஈக்குவலாக ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் பட்டன் பார்ட், இங்கே தான் பட்டன் வரும். அந்த பட்டன் பார்ட்டை அப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் தைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச். டூ அண்ட் ஹாஃப் இன்ச் வரைக்கும் தைச்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு ட்ரையாங்கிளாக வரணும்னு தேவையில்லை, ஒரு 1/2 இன்ச்சு தான் வரணும். இந்த சைடு 1/2 இன்ச். பட்டன் பார்ட், பட்டன் சைடு திரும்ப சொல்கிறேன். ஸோ ரெண்டு ஈக்குவல் சைட்ஸாக ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக கூட இருக்கும், 1/2 இன்ச்சுக்கு உள்ளார. அதே மாதிரி அது எவ்வளோ நீளத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5. ஸோ நம்மளோட இது வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும் நம்மளோட டாட்ஸ். ஸோ இதே மாதிரி கீழே இருக்கிற இது மாதிரி அகலமாக வரக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாக தான் வரணும். தச்சுட்டு எப்படி இருக்குதுன்றத காமிக்கிறேன். இப்போ நான் ஆப்போசிட்டில் இருக்கிற அதாவது ஆம் ஹோலுக்கு வர டாட்ஸ் எப்படி வந்து நான் தைக்கிறதுன்றத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் பக்கத்தில் இருக்கிற டாட்ஸையும் கீழே பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட்ஸையும் பிடிச்சிட்டு பிடிச்சிங்கனாவே நம்மளுக்கு இந்த கார்னர் அதாவது சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம் ஹோலுக்கு சைடுக்கு நம்ம அப்படி இழுத்து பிடிச்சோம்னா எவ்வளோ வருதோ இந்த துணி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்கும், இங்கேருந்து நம்ம வந்துட்டு இப்போ பிடிச்சிருக்கோம். ஸோ இது எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். 1/2 இன்ச்சஸ் இங்கேருந்து, அதே மாதிரி எவ்வளோ நீளம் வரணும் அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு தைக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், மித்தது ரெண்டும் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ஆம் ஹோல்லேருந்து வர டாட்ஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ தைச்ச பிறகு எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 டாட்ஸையும் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷன் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள்,